தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அருகில் இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். பிடித்திருந்தால் நமது சேனலை லைக் செய்யுங்கள். அடுத்தவருக்கு கண்டிப்பாக ஷேர் செய்யுங்கள். ஓம் சாந்தி. 20/12/2019 காலை முரளி. தந்தை கூறுகின்றார், இனிமையான குழந்தைகளே, உங்களை அனைத்து பொக்கிசங்களினாலும் செல்வந்தர்களாக ஆக்குவதற்காக தந்தை சிவபாபா வந்திருக்கின்றார். நீங்கள் ஈஸ்வரிய வழிப்படி நடந்தாலே போதும். நல்ல முறையில் முயற்சி செய்து ஆஸ்தியை எடுத்து கொள்ளுங்கள். மாயையிடம் தோல்வியடையாதீர்கள். கேள்வி: ஈஸ்வரிய வழி, தெய்வீக வழி மற்றும் மனித வழிகளில் உள்ள முக்கிய வேறுபாடு என்ன? பதில்: ஈஸ்வரிய வழியின் மூலம் குழந்தைகளாகிய நீங்கள் தங்களது வீட்டிற்கு செல்கிறீர்கள். பிறகு புது உலகில் உயர்ந்த பதவி அடைகிறீர்கள். தெய்வீக வழியின் மூலம் நீங்கள் சதா சுகமானவர்களாக இருக்கிறீர்கள். ஏனெனில் அதுவும் கூட தந்தையின் மூலம் இந்த நேரத்தில் அடைந்த வழியாகும். இருப்பினும் கீழே இறங்கியே வருகிறீர்கள். மனித வழி துக்கமானவர்களாக ஆக்குகிறது. அதனால் ஈஸ்வரிய வழிப்படி நடப்பதற்கான முதன்முதலில் படிப்பு கற்பிக்கும் தந்தை மீது முழு நம்பிக்கை இருக்க வேண்டும். ஓம் சாந்தி. தந்தை இதன் பொருளை புரிய வைத்திருக்கின்றார். நாம் ஓர் ஆத்மா, சாந்த சுரூபமானவன். எப்பொழுது ஓம் சாந்தி என்று கூறப்படுகிறதோ அப்பொழுது ஆத்மாவிற்கு தனது வீட்டின் நினைவு வர வேண்டும். நான் ஓர் ஆத்மா, சாந்த சுரூபமானவன். பிறகு எப்பொழுது கர்மேந்திரியங்களை கிடைக்கிறதோ அப்பொழுது சப்தங்களில் வந்துவிடுகிறது. முதலில் கர்மேந்திரியங்கள் சிறியதாக இருக்கிறது, பிறகு பெரியதாக ஆகிவிடுகிறது. பரமபிதா பரமாத்மா நிராகாரமாக இருக்கின்றார். சப்தத்தில் வருவதற்கு அவருக்கும் ரதம் தேவைப்படுகிறது. ஆத்மாக்களாகிய நீங்கள் பரந்தாமத்தில் இருக்கக்கூடியவர்கள். இங்கு வரும்பொழுது சப்தத்தில் வந்துவிடுகிறீர்கள். நான் உங்களுக்கு ஞானம் கொடுப்பதற்காகவே இந்த பிரம்மா பாபாவின் சப்தத்தில் வருகின்றேன் என்று தந்தையும் கூறுகின்றார். தந்தை சிவபாபா தனது மற்றும் படைப்பின் முதல் இடை கடையின் அறிமுகம் கொடுக்கின்றார். இது ஆன்மீக படிப்பாகும். நீங்கள் இப்பொழுது இங்கு படித்து கொண்டிருப்பது உலகிய படிப்பாகும். அவர்கள் தன்னை சரீரம் என்று புரிந்து கொள்கின்றனர். இங்க உலகளாவிய படிப்பு படிக்கிறாங்களே, அவங்க என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காங்க? நாம் இந்த உடல்தான் என்று நினைத்து கொள்கிறார்கள். நான் ஆத்மா, இந்த காதுகளின் மூலம் கேட்கிறேன் என்று யாருமே கூறுவதில்லை. இப்பொழுது இங்கு படிக்கின்ற குழந்தைகளாகிய நீங்கள் கண்டிப்பா புரிஞ்சிருக்கிறீங்க. நாம் ஒரு ஆத்மானு கண்டிப்பா பிரம்மகுமாரிகளாகிய நீங்க கண்டிப்பா புரிந்து கொள்கின்றீர்கள். தந்தை பதீத பாவனன் ஆவார். நான் எப்படி வருகிறேன் என்பதை அவரே வந்து புரிய வைக்கின்றார்.
உங்களை போன்று நான் கர்ப்பத்தில் வருவது கிடையாது. நாம் எல்லாம் இந்த மனித பிறவியில் எல்லாம் கர்ப்பம் மூலமாகத்தான் இந்த உலகுக்கு வருகிறோம். ஆத்மா பிறவி எடுத்து நம்ம இந்த பிறவியை நடிக்க வந்திருக்கிறோம். நான் இவரிடத்தில் பிரவேசம் செய்கின்றேன். ஆனால் சிவபாபா நம் தந்தை நேராக வந்து இந்த நம்மளை போல பிறவி எடுக்கிறது கிடையாது. பிரம்மா பாபாவுடைய உடம்பில் தான் வந்து அவரை ரதமாக ஏற்று நடிக்க வராரு நம்ம அப்பா சிவபாபா. பிறகு எந்த கேள்வியும் எழுவது கிடையாது. இது ரதமாகும். இப்போதான் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், சிவபாபா வந்து ஆத்மாவாக வந்து பரமாத்மா இந்த பிரம்மா பாபாவுடைய உடலை ரதமாக எடுத்து நமக்கெல்லாம் ஞானத்தை கற்பிக்கிறாரு. அதனால் சிவபாபா ரதமாக எடுத்ததுனால தானே நமக்கெல்லாம் இந்த ஞானத்தை கொடுக்க முடியுது. அனைத்தையும் விட மிக பெரிய நதி பிரம்மபுத்திரா நதியாகும். ஆக இவர்தான் அனைவரையும் விட மிக பெரிய நதி ஆவார். அதாவது இந்த உலகில் இந்த இந்தியாவில் ஓடுற நதியில் மிகப்பெரிய நதி எதுன்னு சொல்லாங்க பிரம்மபுத்திரா நதி தான். அங்கே இமயமலை பாகிஸ்தான்கிட்டருந்து உருவாகி இங்கே வந்து கல்கத்தா கிட்ட வந்து கலக்குது, மிகப்பெரிய நதி. அதே போல் இந்த ஞானத்தை கற்பிக்கிற நதிகளில் எவ்வளோ பேர் பிரம்மா பாபா கிட்ட ஞானம் கற்றுக்கிட்டு நமக்கு கற்பித்தாலும் மிகப்பெரிய நதியாக யார் இருக்கிறாங்க, நம்ம பிரம்மா பாபா உடம்பில் இருக்கிற சிவபாபா தான். தண்ணீருக்கான விஷயம் கிடையாது. இவர் மகாநதி, அதாவது அனைவரையும் விட மிகப்பெரிய ஞான நதியாவார். நதினா தண்ணி இல்லை, இது ஞானம் என்று சிவபாபாவே வந்து நமக்கு சொல்றாரு. ஆக தந்தை ஆத்மாக்களுக்கு புரிய வைக்கின்றார், நான் உங்களது தந்தையாவேன், நீங்கள் எப்படி பேசுகிறீர்களோ அதே போன்று நானும் பேசுகிறேன். நம்ம எப்படி பேசுகிறோமோ, இந்த உடலில் வந்து நம்ம எப்படி நடிக்கிறோமோ, அதே மாதிரி சிவபாபாவும் அவருடைய ரோலை ஞானத்தை கற்றுக் கொடுக்கறதுக்காக இந்த பிரம்மா பாபா உடம்பில் வந்து நம்மள மாதிரியே பேசுகிறாரு. எனது பாகம் அனைத்திலும் கடைசி பாகமாகும். எப்பொழுது நீங்கள் முற்றிலும் பதீதமாக ஆகிவிடுகிறீர்களோ அப்பொழுது உங்களை பாவனமாக்குவதற்காக வரவேண்டியிருக்கிறது. அதாவது எப்போ நம்ம ரொம்ப கெட்டு போயிருக்கிறோமோ அப்போ கடைசியில் வந்து நம்மளை தூய்மையாக்குவதற்காகவே பாபா வந்து வரவேண்டியிருக்கிறது. இந்த லட்சுமி நாராயணனை இவ்வாறு ஆக்கியது யார்? ஈஸ்வரனை தவிர வேறு யாரையும் கூற முடியாது. லட்சுமி நாராயணனா மாத்தினது யாரு? நம்ம இன்னைக்கு எல்லாரும் வழிபடுறோம்னா அவ்வளோ பெரிய பதவியை உண்டாக்கி கொடுத்தது யாரு? நம்ம சிவபாபா தான். இதை யாராலும் மறுக்கவே முடியாது. எல்லையற்ற தந்தைதான் சொர்க்கத்திற்கு எஜமானர்களாக ஆக்கி இருப்பாரல்லவா? தந்தைதான் ஞான கடலானவர். நான் இந்த மனித சிருஷ்டியின் சைத்தன்ய விதையானவன் என்று அவரே கூறுகின்றார். அதாவது இந்த மனித சிருஷ்டி உருவாவதற்கு காரணமா மூல விதையாவே அவர்தான் இருக்கார், சிவபாபா தான். முதல் இடை கடையை நான் அறிவேன். நான் சத்தியமானவன். நான் சைத்தன்ய விதை ரூபமானவன். இந்த சிருஷ்டி என்ற மரத்தின் ஞானம் என்னிடத்தில்தான் இருக்கிறது. இதற்கு சிருஷ்டி சக்கரம், அதாவது நாடகம் என்று கூறப்படுகிறது. இது சுற்றி கொண்டே இருக்கிறது. அதாவது இந்த 5000 வருட கால சக்கரம் நம்மளுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். இது சதா முதல்லிருந்து கடைசி, கடைசியிலிருந்து முதல், இப்படி சதா சுற்றி கொண்டே இருக்கின்றது. அந்த எல்லைக்குட்பட்ட நாடகம் 2 மணி நேரம் நடைபெறும். அதன் படச்சுருள், இதனுடைய படச்சுருள் 5000 ஆண்டுகள் ஆகும்.
நம்ம டெய்லியும் தியேட்டரில் போய் படம் பார்க்குறோம், டிவியில் மொபைல்லாம் படம் பார்க்குறோம். ஒரு படம் எவ்வளோ நேரம் இருக்குது? 2 மணி நேரம் தான் ஓடுது. ஆனால் நம்ம நடிக்கிற இந்த நாடகம் வந்து 5000 வருட கால சுருள். அது முடிஞ்ச உடனே திரும்பியும் ஃபர்ஸ்ட்ல இருந்தே. இதே போல தான் பெரிய படச்சுருள். ஒவ்வொரு கடந்து செல்லும் நேரமும் 5000 ஆண்டுகளில் குறைந்து கொண்டே செல்கிறது. முதலில் நாம் தேவி தேவதைகளாக இருந்தோம். பிறகு மெதுமெதுவாக நாம் சத்திரிய குலத்திற்கு வந்து விட்டோம் என்பதை நீங்கள் அறிவீர்கள். இந்த அனைத்து ரகசியங்களும் புத்தியில் இருக்கிறதல்லவா? ஆக இதை சிந்தனை செய்து கொண்டே இருக்க வேண்டும். நாம் ஆரம்பத்தில் நடிப்பு நடிக்க வந்தபொழுது நாம் தான் தேவி தேவதைகளாக இருந்தோம். 1250 ஆண்டுகள் ராஜ்யம் செய்தோம். காலம் கடந்து கொண்டே செல்கிறது. லட்சம் ஆண்டிற்கான விஷயமே கிடையாது. லட்சம் ஆண்டிற்கான விஷயத்தை யாரும் சிந்திக்கவே முடியாது. நம் முன்னோர்கள்லாம் என்ன சொல்லிட்டாங்க? இந்த உலகம் உண்டாகி லட்சக்கணக்கான ஆண்டுக்கு மேல ஆகுது அப்படின்னு சொன்னாங்க. லட்சக்கணக்கான ஆண்டுன்னா நம்மளால அதை சிந்திச்சு பார்க்க முடியுமா? 5000 வருட காலச்சக்கரத்தையே நம்ம எல்லாம் மறந்து போய் இந்த கலியுகத்தில் இப்படி இருக்கிறோமே. அப்பா வந்து சொன்னதுக்கு பின்னாடி தானே நமக்கு எல்லாம் இந்த ரகசியம் தெரியுது. இல்லைன்னா நமக்கு ஏதாச்சும் தெரியுமா? எல்லாம் நம் முன்னோர்கள் சொன்ன மாதிரி லட்சக்கணக்கான ஆண்டுன்னு சொல்லுவாங்க. இது சதா இந்த உலகம் இருக்குது. அணுவிலிருந்து தான் உண்டானுச்சு. எப்படியெல்லாம் சொல்லி நம்மளை மாற்றி வச்சிருந்தாங்க. அப்பா தான் வந்து குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறாரு. குழந்தைகளாகிய நீங்கள் புரிந்திருக்கிறீர்கள். நாம் தான் இவ்வாறு தேவி தேவதைகளாக இருந்தோம். பிறகு நடிப்பு நடித்து நடித்து ஆண்டுகள் கடந்து கடந்து இப்பொழுது எவ்வளவு ஆண்டுகளை கடந்து விட்டோம்? எவ்வளவு ஆண்டு கடந்து விட்டோம்? 5000 வருஷம் கடந்துட்டோம். கடைசி 100 வருஷத்தில் தான் அப்பா வந்து இந்த ஞானத்தை நமக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அந்த 100 வருஷத்துலையும் இப்போ எவ்வளோ வருஷம் ஆயிடுச்சு? 84 வருஷம் பக்கம் முடிஞ்சிருச்சு. இன்னும் 16 ஆண்டுகள் தான் இருக்குது. சிறிது சிறிதாக சுகம் குறைந்து கொண்டே செல்கிறது. ஒவ்வொரு பொருளும் சதோ பிரதானம் சதோ ரஜோ தமோவாக ஆகிறது. அவசியம் பழையதாக ஆகிறது. இது எல்லையற்ற விஷயமாகும். இந்த அனைத்து விஷயங்களையும் நல்ல முறையில் புத்தியில் தாரணை செய்து பிறகு மற்றவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும். இந்த ரகசியத்தை நாம் முரளியை தினந்தோறும் நம்ம படித்து தாரணை செஞ்சு அடுத்தவங்களுக்கும் இதனுடைய ரகசியத்தை புரிய வைக்கணும். அனைவரும் ஒன்றுபோல் இருப்பது கிடையாது. அவசியம் விதவிதமான முறையில் புரிய வைப்பர். சக்கரத்தை பற்றி புரிய வைப்பது அனைத்தையும் விட மிக எளிதாகும். சக்கரம் மற்றும் மரம் இரண்டும் முக்கியமான சித்திரங்களாகும். அதாவது நம்ம இப்ப ஞானத்தை கத்துக்கிட்டு அடுத்தவங்களுக்கு புரிய வைக்கிறது ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க. இதில் வந்து முக்கியமாக நம்ம புரிய வைக்கிறது என்னவா இருக்கணும்னா, காலச்சக்கரத்தை பற்றியும் இந்த மரம் அதாவது விதை ரூபமான தந்தையுடைய இந்த கற்ப விருட்ச மரத்தவுடைய படத்தை வச்சியும் சித்திரத்தை வச்சு நம்ம புரிய வைக்கணும். கல்பத்தின் ஆயுள் எவ்வளவு ஆண்டுகள் என்பதை யாரும் அறியவில்லை. மனிதர்களிடத்தில் பல வழிகள் உள்ளன. சிலர் இவ்வாறு கூறுகின்றனர், சிலர் அவ்வாறு கூறுகின்றனர். இப்பொழுது நீங்கள் மனிதர்களின் பல வழிகளையும் புரிந்திருக்கிறீர்கள் மற்றும் ஒரே ஒரு ஈஸ்வரிய வழியையும் புரிந்திருக்கிறீர்கள். எவ்வளவு வித்தியாசம் இருக்கிறது! இப்பதான் நமக்கு எல்லாம் தெரியுது. மக்கள் எப்படி எப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அறியாமல். நம் தந்தை வந்து சொன்ன பிற்பாடு தானே இந்த வித்தியாசம்லாம் நமக்கு தெரியுது. ஈஸ்வரிய வழிப்படி நீங்கள் மீண்டும் புது உலகிற்கு செல்ல வேண்டும்.
மற்றவர்களது வழியின் மூலம் தெய்வீக வழி அல்லது மனித வழியின் மூலம் யாரும் திரும்பி செல்ல முடியாது. எல்லாரும் அந்த மதத்தில் என்னென்ன சொல்கிறாங்க, இறைவன் வருவார் நம்மளெல்லாம் கூட்டிக்கிட்டு போவார்னு சொல்கிறாங்களே ஒழிய, அவங்க எல்லாம் பின்பற்ற வழி நம்ம தந்தையுடைய வழியை பின்பற்றதே கிடையாது. ஒவ்வொரு மதத்தினரும் ஒவ்வொரு வழியை பின்பற்றிக்கிட்டு இருக்காங்க. தெய்வீக வழியின் மூலம் கீழே இறங்கவே செய்கிறார்கள், ஏனெனில் கலைகள் குறைய ஆரம்பித்து விடுகிறது. அசுர வழியின் மூலம் வீழ்ச்சியடைகிறோம், ஆனால் தெய்வீக வழியில் சுகம் இருக்கிறது. அசுர வழியில் துக்கம் இருக்கிறது, தெய்வீக வழியில் இந்த நேரத்தில் தந்தை கொடுத்தாகும், அதனால் தான் நீங்கள் சுகமாக இருக்கின்றீர்கள். எல்லையற்ற தந்தை எவ்வளவு தூர தூரத்திலிருந்து வருகின்றார்? மனிதர்கள் சம்பாதிப்பதற்காக வெளிநாடுகளுக்கு செல்கின்றனர், அதிகம் செல்வம் சேர்த்த பின்பு திரும்பி வருகின்றனர். தந்தையும் கூறுகின்றார், நான் குழந்தைகளாகிய உங்களுக்கு பல பொக்கிஷங்களை எடுத்து வந்திருக்கிறேன், ஏனெனில் உங்களுக்கு அதிக செல்வங்களை கொடுத்திருந்தேன் என்பதை அறிவேன். அவை அனைத்தையும் நீங்கள் இழந்து விட்டீர்கள். அப்பா அப்பா எப்படி கரெக்டாக நம்மளுக்கு சொல்கிறார் பார்த்தீங்களா? நம்ம பொருள் ஈட்டுவதற்காக வெளிநாட்டுக்கு போய் சம்பாரிச்சிக்கிட்டு வந்து தம் பிள்ளை குழந்தைங்களுக்கு குடும்பத்துக்கு கொடுக்குறோம், திரும்பியெல்லாம் செலவு பண்ணிடுறாங்க, திரும்பியும் நம்ம வெளிநாட்டில் போய் சம்பாரிச்சிட்டு வந்து கொடுக்குறோம். அதே போல் எல்லா குழந்தைகளுக்கும் தந்தையாக இருக்கிற நம்ம அப்பா சிவபாபா நமக்கெல்லாம் ஞானங்கிற மிக பெரிய பொக்கிச கல்வியை கொண்டு வந்து நம்மளை கொடுத்து நம்மளை நாராயண லட்சுமி நாராயணரா ஆக்குறாரு. யார் உண்மையாகவே அனைத்தையும் இழந்திருக்கிறார்களோ அவர்களிடத்தில், அதாவது உங்களிடத்தில் தான் பேசுகிறேன். 5000 ஆண்டிற்கான விஷயம் உங்களுக்கு நினைவிருக்கிறது அல்லவா? ஆம்பாபா ஆம்பாபான்னு எல்லாம் சொல்கிறாங்க. 5000 ஆண்டிற்கு முன்பு உங்களை சந்தித்திருந்தோம், தாங்கள் ஆஸ்தி கொடுத்திருந்தீர்கள் என்று கூறுகிறீர்கள். இப்பொழுது உங்களுக்கு நினைவு வருகிறதா? உண்மையில் எல்லையற்ற தந்தையிடமிருந்து எல்லையற்ற ஆஸ்தி அடைந்திருந்தோம். பாபா உங்களிடமிருந்து புது உலகின் ராஜ்யத்தின் ஆஸ்தி அடைந்திருந்தோம். நல்லது, மீண்டும் முயற்சி செய்யுங்கள். பாபா மாயை என்ற பூதம் என்னை தோல்வியடைய செய்துவிட்டது என்று கூறக்கூடாது. தேக அபிமானத்தினால்தான் நீங்கள் மாயையிடம் தோல்வியடைகிறீர்கள். பேராசைப்பட்டீர்கள், லஞ்சம் வாங்கினீர்கள், வேறு வழி இல்லை என்ற நிலை என்பது வேறு. பேராசையின்றி வயிறு நிறையாது என்பதை பாபா அறிவார். பரவாயில்லை, பலே சாப்பிடுங்கள், ஆனால் எதிலும் மாட்டிக்கொண்டு விடாதீர்கள். பிறகு உங்களுக்கு தான் துக்கம் ஏற்படும். பைசா கிடைத்தால் குசியாக சாப்பிடுவார்கள், போலீஸிடம் மாட்டிக்கொண்டால் சிறைக்கு செல்ல வேண்டியிருக்கும். அதாவது லஞ்சம் வாங்கிக்கிட்டு அது வாங்கும்போது அந்த குசியில் வாங்கிடுவாங்க, திரும்பி போலீஸ்கிட்ட மாட்டி ஜெயிலுக்கும் போகிறாங்க இந்த கலியுகத்தில். அதுக்கு தந்தை பொறுப்பாளியாக மாட்டார். அங்கு சிறை போன்றவைகள் இருக்காது. ஆக நாடகப்படி கல்பத்திற்கு முன்பு நீங்கள் என்ன ஆஸ்தி அடைந்திருந்தீர்களோ 21 பிறவிகளுக்கு அதையே மீண்டும் அடைவீர்கள். முழு ராஜ்யமும் உருவாகி கொண்டிருக்கிறது. ஏழை பிரஜைகள், செல்வந்த பிரஜைகள், ஆனால் அங்கு துக்கம் இருக்காது. அங்கேயும் நம்ம சொர்க்கத்திலையும் ஏழையாகவும் நம்மளுக்கு பிறவி எடுக்க வேண்டியிருக்கும், பணக்காரங்களாகவும் பிறவி எடுக்க வேண்டியிருக்கும். நம்மளுடைய தகுதிக்கேற்ப அங்கே பிறவி கிடைக்கும், ஆனால் அங்கே துக்கமே இருக்காது. இந்த உத்திரவாதம் தந்தை கொடுக்கின்றார். இதுக்கு கேரண்டி நம்ம சிவபாபாவே கொடுக்கின்றார். அனைவரும் ஒரே மாதிரியாக ஆகிவிட முடியாது. சூரிய வம்சத்தினர், சந்திர வம்சத்தினர் ராஜ்யத்திற்கு அனைவரும் தேவையல்லவா? எவ்வாறு தந்தை நமக்கு உலக ராஜ்யம் கொடுக்கின்றார் என்பதை குழந்தைகள் நீங்கள்தான் அறிவீர்கள். பிறகு நாம் கீழே இறங்குகின்றோம், நினைவிற்கு வருகின்றதல்லவா? பள்ளியில் படித்த நினைவில் இருக்கும் அல்லவா?
இங்கும் தந்தை நினைவை ஏற்படுத்துகின்றார். ஸ்கூலில் என்ன சொல்லுவாங்க, படித்ததெல்லாம் ஞாபகத்தில் இருக்கா, எல்லாம் கரெக்டாக பரிச்சு எழுதுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுபோல் நம் சிவ தந்தையும் நமக்கு படித்ததெல்லாம் ஏற்கனவே ஞாபகத்தில் வந்துருச்சா அப்படின்னு கேட்குறாரு. இந்த ஆன்மீக படிப்பு உலகில் வேறு யாரும் கற்பிக்க முடியாது. கீதையிலும் மன்மனாபவ என்று எழுதப்பட்டிருக்கிறது. இதைத்தான் மகாமந்திரம், வசீகர மந்திரம் என்று கூறுகின்றோம். அதாவது மாயாவை வெல்லக்கூடிய மந்திரமாகும். மாயாவை வெல்பவர்கள் உலகை வென்று விடுவர். 5 விகாரங்கள்தான் மாயை என்று கூறப்படுகிறது. ராவணனின் சித்திரம் முற்றிலும் தெளிவாக இருக்கிறது. 5 விகாரங்கள் பெண்களிடம், 5 விகாரங்கள் ஆண்களிடம் இருக்கிறது. இதன் மூலம் கழுதை போல ஆகிவிடுகிறீர்கள். அப்பா பார்த்தீங்களா, இது எல்லாத்துக்கும் இந்த ஞானம் புரியுதா? புரியவே புரிய மாட்டேங்குது. ஆனால் நம்ம பிரம்மகுமாரி குழந்தைகளாகிய நமக்குத்தான் இந்த ஞானம் புரியுது. 5 விகாரம் பொண்ணுக்கிட்டையும், 5 விகாரம் ஆணுக்கிட்டையும் இருக்கிறத இதைத்தான் 10 விகாரமாக காட்டுறாங்க. நாமும் அவ்வாறுதான் இருந்தோம் என்பதை இப்பொழுது நீங்கள் புரிந்திருக்கிறீர்கள். தந்தை எவ்வளவு ரமணிகரமான முறையில் அமர்ந்து கற்பிக்கின்றார். அவர் சுப்ரீம் ஆசிரியராவார். அவரிடமிருந்து நாம் என்ன படிக்கின்றோமோ அதை மற்றவர்களுக்கும் கூறுகின்றோம். முதலில் கற்பிக்கும் ஆசிரியரின் மீது நம்பிக்கை ஏற்படுத்த வேண்டும். தந்தை நமக்கு இதை புரிய வைத்திருக்கின்றார். ஏற்றுக்கொள்வது ஏற்றுக்கொள்ளாதது உங்களது விருப்பம் என்று கூறுங்கள். நம்ம அடுத்தவங்ககிட்ட போய் சொல்லலாம், ஞானம் உள்ள குழந்தைங்க, அதாவது ஏற்கனவே இப்படி பிரம்மகுமார குமாரிகளாக இருந்த குழந்தைங்க தான் இதை ஏற்றுக்குவாங்க. ஏற்றுக்கிறது ஏற்றுக்காது உங்கள் விருப்பம்னு சொல்லிடுங்க. இவர் எல்லையற்ற தந்தை அல்லவா? ஸ்ரீமத்து தான் சிரேஷ்டமாக ஆக்குகிறது. ஆக சிரேஷ்ட புது உலகமும் அவசியம் தேவையல்லவா? நாம் அசுத்தமான உலகில் அமர்ந்திருக்கின்றோம் என்பதை இப்பொழுது நீங்கள் புரிந்து கொண்டீர்கள். வேறு யாரும் புரிந்து கொள்ள முடியாது. அங்கு பூந்தோட்டமாகிய சொர்க்கத்தில் நாம் சதா சுகமானவர்களாக இருப்போம். இங்கு நரகத்தில் எவ்வளவு துக்கமானவர்களாக இருக்கின்றோம். இதை நரகம் என்று கூறினாலும், அல்லது விஷ வைத்தன்ய நதி என்று கூறினாலும், அல்லது பழைய சீச்சி உலகம் என்று கூறினாலும் சரியாகத்தான் இருக்கும். சக்தியுகம் எப்படி இருந்தது, கலியுகம் எப்படி இருக்கிறது என்பதை இப்பொழுது நீங்கள் உணர்கிறீர்கள். சொர்க்கம்தான் உலக அதிசயம் என்று கூறப்படுகிறது. எல்லாரும் என்ன சொல்கிறோம், சொர்க்கம்தான், சொர்க்கத்துக்கு போகணும் சொர்க்க போகணும் சொல்கிறாங்க. ஆனால் இந்த நரகத்திலே தான் கிடக்கிறோம். நமக்கு ஆனால் புரியுது சொர்க்கம் எவ்வளோ சூப்பராக இருக்கும், இந்த நரகம் எவ்வளோ வேதனையை தருது நமக்கு. அதனால் தானே நம்ம அப்பாவை தேடி ஓடி வந்தோம். திரேதாவையும் கூற முடியாது. அதாவது திரேதா யுகம் கூட அந்த அளவுக்கு சொர்க்கத்தை போல இருக்காது. இந்த அசுத்த உலகில் இருப்பதில் மனிதர்களுக்கு எவ்வளவு குசி இருக்கிறது. விஷம் நிறைந்த புழுவையும் குளவியானது பூம் பூம் என்று ரீங்காரமிட்டு தனக்கு சமமாக ஆக்குகிறது. குளவி என்ன செய்யும், அந்த புழுவை தூக்கிட்டு போய் அது பூம் பூம்னு சவுண்ட் போட்டுக்கிட்டு போகுதா இல்லையா? நீங்களும் அசுத்தத்தில் விழுந்து கிடந்தீர்கள். நான் வந்து பூம் பூம் என்று கூறி உங்களை புழுவிலிருந்து, அதாவது சூத்திரனிலிருந்து பிராமணனாக ஆக்கியிருக்கிறேன். அப்பாவும் அதே மாதிரி தான், இந்த மாதிரி வந்து நம்மளை மோசமாக இந்த கலியுகத்தில் மாட்டிட்டு கிடந்த நம்மளையெல்லாம் தூக்கிக்கிட்டு போய் நம்மளை பிரம்மகுமாரிகளாக ஆக்கி ஞானத்தை கொடுத்து நம்மளை சொர்க்கத்துக்கு கூட்டிக்கிட்டு போகிறாரு. இப்பொழுது நீங்கள் இரட்டை கிரீடதாரிகளாக ஆகிறீர்கள் எனில் எவ்வளவு குசி இருக்க வேண்டும். முயற்சியும் முழுமையாக செய்ய வேண்டும். எல்லையற்ற தந்தை மிகவும் எளிதாக புரிய வைக்கின்றார். பாபா உண்மையைத்தான் கூறுகின்றார் என்று உள்ளம் கூறுகிறது. இந்த நேரத்தில் அனைவரும் மாயையின் புதைக்குழியிலிருந்து மாட்டிக்கொண்டிருக்கின்றீர்கள். வெளி கவர்ச்சிகள் எவ்வளவு இருக்கிறது, நான் உங்களை புதக்குழியிலிருந்து விடுவிக்கின்றேன், சொர்க்கத்திற்கு அழைத்துச் செல்கின்றேன் என்று
சிவ பாபா புரிய வைக்கின்றார். சொர்க்கத்தின் பெயர் கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். இப்பொழுது சொர்க்கம் கிடையாது, இந்த சிலைகள் மட்டுமே இருக்கின்றன. இவர்கள் சொர்க்கத்திற்கு எஜமானர்களாக இருந்தவர்கள். பக்தி மார்க்கத்தில் கோயில்களுக்கு தினமும் சென்று வந்தீர்கள், ஆனால் இந்த ஞானம் எதுவும் கிடையாது. அப்பா பாபா எப்படி சொல்கிறார் பார்த்தீங்களா? இப்போ வந்து ஏதாச்சும் அதாவது ஞாபகம் என்ன, அந்த சொர்க்கத்தில் வாழ்ந்த அவர்களுடைய சிலையை தான் வச்சு வழிபட்டுக்கிட்டு வரோம். அப்படி நம்ம டெய்லி கோயிலுக்கு போயிட்டு போயிட்டு சாமி கும்பிட்டு வந்தோமே, ஏதாச்சும் கிடைச்சிதா? பாரதத்தில் இந்த ஆதிசநாதன தேவி தேவதா தர்மம் இருந்தது என்பதை நீங்கள் இப்பொழுது அறிவீர்கள். இவர்களது ராஜ்யம் எப்போது இருந்தது என்பது யாருக்கும் தெரியாது. தேவி தேவதா தர்மத்திற்கு பதிலாக இப்பொழுது இந்து இந்து என்று கூறிக்கொண்டிருக்கின்றனர். ஆரம்பத்தில் இந்து மகாசபையின் தலைவர் வந்திருந்தார். நாம் விகாரிகளாக அசுரர்களாக இருக்கிறோம், பிறகு தங்களை தேவதை என்று எப்படி கூறிக்கொள்ள முடியும்? நம்ம தேவி தேவதையாக இருந்தோம், எவ்வளோ சுத்தமாக இருந்தோம், அதனால் தேவதா தர்மம்னு சொன்னோம். ஆனால் இப்போ நம்ம சுத்தமாக இல்லாததுனால்தான் இந்து இந்துன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நல்லது, வாருங்கள். தேவி தேவதா தர்மத்தின் ஸ்தாபனை மீண்டும் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது என்பதை உங்களுக்கு புரிய வைக்கின்றோம். நாம் உங்களை சொர்க்கத்திற்கு எஜமானர்களாக ஆக்குகிறோம். அமர்ந்து கற்றுக்கொள்ளுங்கள். அதற்கு அவர், மூத்த சகோதரரே, நேரம் இங்கு இருக்கிறது என்று கூறினார். நேரமில்லையெனில் பிறகு எப்படி தேவதையாக ஆக முடியும்? இது படிப்பு அல்லவா? பாவம், அவரது அதிர்ஷ்டத்தில் இல்லை, இறந்து விட்டார். இவர் பிரஜையாக வருவார் என்பது கிடையாது. அவர் தானாகவே வந்தார். இங்கு தூய்மையான ஞானம் கிடைக்கிறது என்று கேள்விப்பட்டிருந்தார். ஆனால் சக்தியுகத்திற்கு வந்துவிட முடியாது, மீண்டும் இந்து தர்மத்தில் தான் வருவார். அதனால் இந்த ஞானத்தை கேட்காத போகிறவங்க சக்தியுகத்தில் பிறக்க முடியாது. மீண்டும் எப்போ இந்து தர்மம் கலியுகத்தில் தோன்றுமல்லவா இந்துன்னு சொல்லிக்குவாங்க பாரு, அப்போ தான் அவங்க வந்து இந்த கேட்காதவங்களாம் அப்போ தான் வந்து பிறவி எடுக்க முடியும். மாயை மிகவும் பிரபலமானது என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் அறிவீர்கள். ஏதாவது தவறுகள் செய்வித்து கொண்டே இருக்கிறது. ஏதாவது தவறான தலைகீழான பாவங்கள் ஏற்பட்டுவிட்டால் தந்தையிடம் உண்மையான உள்ளத்துடன் கூற வேண்டும். ராவணனின் உலகில் பாவம் ஏற்பட்டு கொண்டுதான் இருக்கிறது. நாம் ஜென்ம ஜென்மங்களாக பாவிகளாக இருக்கின்றோம் என்று கூறுகின்றனர். இவ்வாறு கூறியது யார்? ஆத்மா கூறுகிறது. தந்தையின் முன் அல்லது தேவதைகளின் முன் இப்பொழுது நீங்கள் உணர்கிறீர்கள், உண்மையில் நாம் ஜென்ம ஜென்மங்களாக பாவிகளாக இருந்தோம். ராவண ராஜ்யத்தில் அவசியம் பாவம் செய்திருக்கிறோம். பல பிறவிகளின் பாவங்களை வர்ணிக்க முடியாது. இந்த பிறவிக்கானதை வர்ணிக்க முடியும். அதை கூறுவதன் மூலம் லேசானவர்களாக ஆகிவிடுவீர்கள். மருத்துவர் முன் உண்மையை கூறுவது, இன்னாரை அடித்தேன், திருடினேன், இதை கூறுவதற்காக வெட்கம் ஏற்படுவது கிடையாது. விகார விஷயங்கள் கூறுவதற்குத்தான் வெட்கம் ஏற்படுகிறது. மருத்துவரிடத்தில் வெட்கப்படாமல் பிறகு வியாதிகள் எப்படி நீங்கும்? பிறகு உள்ளத்தில் உறுத்தி கொண்டே இருக்கும். தந்தையை நினைவு செய்ய முடியாது, உண்மையை கூறும் பொழுது நினைவு செய்ய முடியும். தந்தை கூறுகின்றார், நம்ம உடம்புல என்ன நோய் இருக்குதுன்னு மருத்துவர்கிட்ட சொன்னாதானே அவங்க தீர்வு நம்மளுக்கு செய்வாங்க, நமக்கு மருந்து சரியான மருந்து கொடுத்து நம்மளை குணமாக்குவாங்க. அதுபோல நாம் போன பிறவியில் என்ன செய்தோமோ அது நமக்கு நினைவு இருக்காது. ஆனால் இந்த பிறவியில் நம்ம என்ன பாவம் செஞ்சோம், என்ன செஞ்சோங்கிறது நமக்கு நினைவு கண்டிப்பாக இருக்கும். அதை அப்பா கிட்ட சொல்லி, சிவ பாபா கிட்ட சொல்லி, நம்ம வருத்தத்தை சொல்லி, இப்படிலாம் இருந்தேன், பாவம் செய்தேன் அப்பா, தெரியாமல் செஞ்சிட்டேன் அப்பா பாபா அப்படின்னு அப்பா கிட்ட நம்ம சொன்னோம்னா தான் நமக்கு தந்தை நமக்கு அதுக்கேற்ற மருந்தை கொடுத்து நமக்கு ஞானத்தின் மூலமாக புரிய வைப்பார். உடல் சதா ஆரோக்கியமானதாக இருக்கும். மருத்துவரிடம் கூறுவதன் மூலம் லேசானவர்களாக ஆகிவிடுவீர்கள். சிலர் தானாகவே எழுதிவிடுகின்றனர், பாபா நான் ஜென்மம் ஜென்மங்களாக பாவம் செய்திருக்கிறேன், பாவ ஆத்மாக்களின் உலகில் பாவ ஆத்மாக்களாகத்தான் ஆகியிருக்கிறீர்கள். இப்பொழுது தந்தை கூறுகின்றார், குழந்தைகளே, நீங்கள் பாவ ஆத்மாக்களிடத்தில் கொடுக்கல் வாங்கல் வைத்து கொள்ளக்கூடாது. சத்தியமான சத்குரு அழிவற்ற மூர்த்தி தந்தை ஆவார். அவர் ஒருபொழுதும் மறுபிறப்பில் வருவது கிடையாது. அவர்கள் அகாலக்கால் என்று பெயர் வைத்திருக்கின்றார்கள். ஆனால் பொருள் புரிந்து கொள்வது கிடையாது.
ஆத்மாவின் சிம்மாசனம் இது என்று தந்தை புரிய வைத்திருக்கின்றார். இங்குதான் அழகாகவும் இருக்கின்றது. திலகமும் இங்குதான் நெற்றியில் வைக்கிறீர்கள் அல்லவா? உண்மையில் திலகம் பிந்துவாக வைத்து கொண்டனர். இப்பொழுது நீங்கள் தனக்குத்தானே திலகம் வைத்து கொள்ள வேண்டும். தந்தையை நினைவு செய்து கொண்டே இருங்கள். யார் அதிகமாக சேவை செய்கின்றார்களோ அவர்கள் உயர்ந்த மகாராஜாவாக ஆவார்கள். புது உலகில் பழைய உலகிற்கான படிப்பு படிக்க மாட்டார்கள். ஆக இவ்வளவு உயர்ந்த படிப்பின் மீது கவனம் செலுத்த வேண்டும். இங்கு அமர்ந்திருந்தாலும் கூட சிலரது புத்தி யோகம் நன்றாக இருக்கிறது. சிலருக்கு இங்கு அங்கு என்று சென்று விடுகிறது. சிலர் 10 நிமிடம் எழுதுகின்றனர், சிலர் 15 நிமிடம் எழுதுகின்றனர். யாருடைய சாட்டு நன்றாக இருக்கிறதோ அவர்களுக்கு போதை அதிகரித்து கொண்டே இருக்கும். பாபா, நான் உங்களை இவ்வளவு நேரம் நினைவு செய்தேன். 15 நிமிடத்திற்கு மேலாக யாரும் எழுத முடியாது. புத்தி இங்கு அங்கு என்று அலைகிறது. ஒருவேளை அனைவரும் ஏக்ரஸ் ஆகிவிட்டால் பிறகு கர்மாதித்த நிலை ஏற்பட்டுவிடும். தந்தை எவ்வளவு இனிமையிலும் இனிமையான அன்பான விஷயங்களை கூறுகின்றார். இவ்வாறு எந்த குருவும் கற்றுக் கொடுக்க மாட்டார்கள். அதாவது நம்ம எந்த அளவுக்கு படிக்கிறோங்கிறத அப்பாவுக்கு தெரியுது. 5 நிமிஷம் சில பேர் எழுதுகிறோம் சாட்டு, சில பேர் 10 நிமிஷம் எழுதுகிறோம். இதெல்லாம் அப்பாவுக்கு தெரியுது. குருவிடமிருந்து ஒரே ஒருவர் மட்டும் கற்றுக்கொள்ள மாட்டார். குருவிடமிருந்து ஆயிரக்கணக்கில் கற்றிருப்பர் அல்லவா? சத்குருவிடமிருந்து நீங்கள் எவ்வளவு பேர் கற்றுக்கொள்கிறீர்கள்? இது மாயாவை வசப்படுத்தும் மந்திரமாகும். மாயை என்று 5 விகாரங்கள் கூறப்படுகின்றன. பணத்திற்கு செல்வம் என்று கூறப்படுகிறது. லட்சுமி நாராயணனை பற்றி கூறுகையில் இவர்களிடத்தில் அதிக செல்வங்கள் இருந்தன. லட்சுமி நாராயணனை ஒருபோதும் தாய் தந்தை என்று கூற மாட்டார்கள். ஆதிதேவன் ஆதிதேவியை ஜெகத்பிதா ஜெகதாம்பா என்று கூறுகின்றனர். இவர்களை அல்ல, இவர்கள் சொர்க்கத்திற்கு எஜமானர்கள். அழிவற்ற ஞான செல்வங்களை அடைந்து நாம் இந்த அளவிற்கு செல்வந்தர்களாக ஆகின்றோம். அம்பாவிடம் பல ஆசைகளை வைத்து கொண்டு செல்கின்றனர். லட்சுமியிடம் செல்வத்திற்காக மட்டுமே செல்கின்றனர். தவிர வேறு எதற்காகவும் ஆக உயர்ந்தவர் யார்? அம்பாவிடமிருந்து என்ன கிடைக்கிறது, லட்சுமியிடமிருந்து என்ன கிடைக்கிறது என்பது யாருக்கும் தெரியாது. லட்சுமியிடம் செல்வத்தை மட்டுமே கேட்கின்றனர். அம்பாவிடமிருந்து உங்களுக்கு அனைத்தும் கிடைக்கிறது. அம்பாவின் புகழ் அதிகமாக இருக்கிறது. ஏனெனில் தாய்மார்களும் அதிக துக்கங்களை பொறுத்து கொள்ள வேண்டியிருக்கிறது. ஆக தாய்மார்களின் புகழ் அதிகம் ஏற்படுகிறது. நல்லது. இருப்பினும் தந்தை கூறுகின்றார், தந்தையை நினைவு செய்தால் பாவனமாகி விடுவீர்கள். சக்கரத்தை நினைவு செய்யுங்கள். தெய்வீக குணங்களையும் தாரணை செய்யுங்கள். பலரை தனக்கு சமமாக ஆக்குங்கள். இறை தந்தையின் மாணவர்களாக நீங்கள் இருக்கிறீர்கள். கல்பத்திற்கு முன்பும் ஆகியிருந்தீர்கள். இப்பொழுதும் அதே லட்சியம் குறிக்கோளுடன் இருக்கிறீர்கள். இது சத்திய நரனிலிருந்து நாராயணனாக்கக்கூடிய கதையாகும். நல்லது. இனிமையிலும் இனிய தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம் 1, தனது வியாதியை ஒருபொழுதும் மருத்துவரிடம் மறைக்கக்கூடாது. மாயையின் பூதங்களிலிருந்து தன்னை பாதுகாத்து கொள்ள வேண்டும். தனக்குத்தானே ராஜ்ய திலகம் கொடுத்து கொள்வதற்காக அவசியம் சேவை செய்ய வேண்டும். 2, தன்னை அழிவற்ற ஞான செல்வத்தின் மூலம் செல்வந்தனாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். இப்பொழுது பாவ ஆத்மாக்களிடத்தில் கொடுக்கல் வாங்கல் வைத்து கொள்ளக்கூடாது. படிப்பின் மீது முழுமையிலும் முழுமையான கவனம் செலுத்த வேண்டும். வரதானம், கீதையின் பாடத்தை படித்து மற்றும் படிப்பிக்கக்கூடிய நஷ்டமோகா நினைவு சுரூபமாகுக. கீதை ஞானத்தின் முதல் பாடம் அசரீரி ஆத்மா ஆகுங்கள் மற்றும் கடைசி பாடம் நஷ்டமோகா நினைவு சுரூபமாகுங்கள். முதல் பாடமானது விதியாகும் மற்றும் கடைசி பாடமானது விதி மூலம் வெற்றி. ஆகவே ஒவ்வொரு நேரமும் முதலில் தான் இந்த பாடத்தை படியுங்கள், பிறகு மற்றவர்களுக்கு படிப்பியுங்கள். உங்களுடைய சிரேஷ்ட கர்மங்களை பார்த்து அநேக ஆத்மாக்கள் சிரேஷ்ட கர்மம் செய்து தனது பாக்கியத்தின் ரேகையை உருவாக்கும்.
அளவிற்கு அவ்வாறு சிரேஷ்ட கர்மத்தை செய்து காட்டுங்கள். ஸ்லோகன்: பரமாத்மாவின் அன்பில் மூழ்கிவிட்டீர்கள் என்றால் கடின உழைப்பிலிருந்து விடுதலை பெறுவீர்கள். ஓம் சாந்தி.